இறுதி யுத்தத்தின் போது பல போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக ஐநாவினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா இலங்கை ராணுவத்தின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் இந்த நியமனம் கவலை அளிப்பதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் வெளிவிவகாரக் குழு தலைவர் எலியட் ஏஞ்சல் தெரிவித்துள்ளார் மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா இலங்கை ராணுவ தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நியமனம் அமெரிக்க இலங்கைக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே இந்த விடயத்தினால் போர்க்குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைப்பதில் இலங்கையில் நேர்மை எவ்வாறு இருக்கும் என்றும் எலியட் ஏஞ்சல் கேள்வி எழுப்பியுள்ளார்